இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். நான் கிருபாகரனுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா, ஒரு 3 ஏக்கரா 80 செண்டு அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் என்னோடய ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து வர ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று சூட்டபுளாக இருக்கலாமுங்க. அதனால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 ஏக்கரா 80 செண்டுங்க. அருமையான பிளைன் லேண்டுங்க, எம்டி லேண்டுங்க, சர்வீஸ் கிணறு எதுவுமே இல்லைங்க, பிளைன் லேண்டு தானுங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வருதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி டு தாராபுரம் மெயின் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. பழனியிலிருந்து பார்த்தோம்னா ஒரு 20 கிலோமீட்டருங்க, ஒரு 16 கிலோமீட்டர் வருங்க. அதே மாதிரி தாராபுரத்துலேருந்து வந்தால் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. தாராபுரம் டு பழனி மெயின் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பஞ்சாயத்து மண்ணுத்தட பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து கூடிய சீக்கிரமே தார் ரோடுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து பஞ்சாயத்து ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி ரோடு பேஸ் அகலம் வருதுங்க. பஞ்சாயத்து ரோடு பேஸில் இந்த 200 அடி வருதுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதானுங்க. இந்த கல், இந்த பொலி பார்த்தீங்கன்னா வடகோடுங்க. இது வடகோடு பொலியும் கிழமேக்கு பொலி. கிழக்கு பார்த்த மாதிரி வாஸ்து பிரகாரம் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு எல்லா 4 பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுண்ட்ரி கல்லிருந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. வடகிழக்கு சரிவாக பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மேடாகவும் வடகிழக்கு சரிவாகவும் அட்டகாசமாக உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் 100% வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் நிறந்த ஏரியாங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முருங்கை அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லேண்ட் ஓனர் தான் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிற லேண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டு வெளியூரில் இருக்கிறதுனால சும்மா இருக்குதுங்க பூமி. மற்றபடி இந்த சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா முருங்கை சாகுபடிங்க, கண்வெளி கிழங்கு சாகுபடி, நிலக்கடலை சாகுபடி, அந்த மாதிரி விவசாயம் நடந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியா தானுங்க. அருமையான செம்மண் பூமிங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் அட்டகாசமான செம்மண் பூமிங்க. இந்த பூமிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு லைனோ எதுவுமே இல்லைங்க. இபி லைனோ எதுவுமே இல்லைங்க. பக்காவான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பேஸ் ஃபுல்லாகவே இருக்கிறதுனால நம்ம இபி லைன் எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கிழமேக்கு நீளமான பூமிங்க. கிழமேக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடிக்கு மேலே வருங்க. அந்த மாதிரி நீளமாக பூமிங்க. பஞ்சாயத்து ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி வருங்க. உங்களுக்கு கோழி பண்ணை பர்பஸுங்க, மற்றபடி ஃபேக்ட்ரி பர்பஸுங்க, தொழிற்சாலை கட்டுறக்குங்க, எல்லாமுக்குமே சூட்டபுள் ஆகுங்க. ஃப்யூச்சரில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சைட்டு கூட போடலாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் வடகிழக்கு சரிவாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. நம்ம ப்ராஜெக்ட் வந்ததே அப்படியே ஆரம்பிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேரண்டி கொடுக்கலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 100% இது வந்து கேரண்டி கொடுக்கலாங்க. உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 50%க்கு மேலே ரேட் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இதானுங்க இந்த பிளைனாக இருக்கிற பூமி தான். இதெல்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது சுத்தமாக க்ளீனாக ஓட்டி போட்டுருக்கிறதுனால க்ளீனாக இருக்குதுங்க. இது வந்து எம்டியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எல்லாம் செடி பூட அந்த மாதிரி முளைச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுதுங்க. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த பூமியோட விலை மார்க்கெட்டை விட கம்மியான ரேட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. காரணம் வந்து ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் சேலுங்க. அதனால வந்து ரீசனபிளான விலைக்கு லேண்ட் ஓனர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாருங்க. டோட்டல் ஏரியா 3 ஏக்கரா 80 செண்டுங்க. பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1 ஏக்கரா ஃபைனல் ரேட்டாக 23 லட்சரூபா கேட்குறாருங்க. 1 ஏக்கரா பார்த்திங்கன்னா ஃபைனல் இறுதி விலை 23 லட்சரூபா கேட்குறாருங்க லேண்ட் ஓனரு. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. கிழக்கு பார்த்த மாதிரி பூமிங்க. வெரி அர்ஜென்ட் சேலுங்கிற அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 25 லட்சரூபா போகக்கூடிய பூமி 23 லட்சரூபாய்க்கு கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கிறாருங்க லேண்ட் ஓனரு. இந்த அருமையான வாய்ப்பை நண்பர்களே மிஸ் பண்ணிட வேண்டாங்க. 1 கோடி ரூபாய்க்குள்ளே ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு இது வந்து சூட்டபுளான பூமிங்க. மிஸ் பண்ணிட வேண்டாங்க. இது வாங்கி போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் 2 வருஷங்க வெயிட் பண்ணோன்னா 1 ஏக்கரா 30 லட்சரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க.
காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கமாக வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா 9600888209 16008888209 அப்படிங்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துருக்கலாங்க நண்பர்களே. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க, மிஸ் பண்ணிட வேண்டாங்க. இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க. நன்றி, நன்றி, வணக்கம் நண்பர்களே.